இன்னைய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ராஜீஸ் கிச்சனில் சேல் பண்ணுற சத்துமாவு குழம்புப்பொடி பூவிகா ப்ராடக்ட் ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா www.shoppingwithraji.in இந்த வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உனக்கு ஒரு பேகு, கையலுக்கு ஒரு பேகு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விளாக்ஸ். இன்றைக்கி ரெண்டு நாள் விளாக் சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு நாள் எப்படி போச்சு அப்படின்றத இந்த விளாக்ல பார்க்கலாம். நேற்று ரெண்டு பேத்துக்குமே ஸ்கூல் பேக் பிஞ்சிருச்சு அப்படின்னு வாங்கிட்டு வந்தேன். நைட்டு வந்து அவங்க தூங்கிட்டாங்க, பார்க்கல. இப்போ தான் எந்திரிச்சதும் வந்து பார்த்துட்டு எனக்கு இந்த பேக், உனக்கு இந்த பேக் அப்படின்னு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேக் எடுத்துக்கோ, பர்பிள் கலர்லாம் வேணும். ஒரு கலர் தான் இருக்கு உனக்கு. நீ பெரிய பிள்ளை, உனக்கு பெரிய பேக். பர்பிள் கலர் பெரிய பேகு, பேட் வச்சுக்கலாம், நிறைய நோட் புக்ஸ் வச்சுக்கலாம். அது சின்ன பேகு. கையில வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வா. புது பேகுன்றனால அவங்களே மாட்டிக்குவாங்க. இன்னைக்கு வாட்ட கொடுக்க மாட்டாங்க. பாப்பா அப்படிதானே பாப்பா? ம், கையலுக்கு பேக் நல்லா இருக்கு. அந்த பிங்க் பேக் இது வரைக்கும் தான் இருக்கும். ம், பச்சை கலர்ல என்ன கிழங்கு இருக்கு? பச்சை கலர்ல கிழங்கு இருக்குதா? நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அம்மா கொண்டு வந்து குடுத்துருக்கலாம்ல. ஐயோ, ஏ ஆஸ்பத்திரி தூக்குப்பா. பச்சை கலக்கு சாப்பிட்டதுல ஒரு மாதிரி ஆயிடுச்சு புள்ள. வீட்டுக்கு பெயிண்டிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன கலர் அடிக்கிறது அதை சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு புக்கு கொடுத்தாங்க. அந்த புக்கை பார்த்தா எல்லா கலருமே நல்லா இருந்தது. எந்த கலராக சூஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. ஒரு சைடு டார்க், ஒரு சைடு லைட். ம், நல்லா இருக்கு. இந்த மாதிரி பிங்க்ல லைட் ஷேட் பிங்க், டார்க் ஷேட் பிங்க். ம், ஆர் லைட் ஷேட் ப்ளூ, டார்க் ஷேட் ப்ளூ. ம், நல்லா இருக்கும்.
இந்த புல்லட் வச்சிருக்கவங்களே அப்படிதானே ஜி. ஆமா கமல், உன்ன மாதிரி புல்லட் ஓட்ட தெரியாதவங்க எல்லாம் வச்சிருக்கும் போது அப்படித்தான் பார்க் பண்ண நடு ரோட்ல பார்க் பண்ணிட்டு போயிட்டான் பாரு. பாவம் கண்டக்டர் தள்ள மாட்டோம் தள்ளுறாரு, ஓடிஞ்சிட போறாரு. கொஞ்ச நேரத்துல டிராபிக் ஆகி கடைக்கு வந்திருக்கேன், இப்ப வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு இருக்கேன். வெயிட்டிங் ஃபார் பேரிங் அந்த பார்த்தே இதெல்லாம் பக்கத்துலயே அது வந்து கியர் வீலர் இதுல செட்டிங்ஸ் ஆப்ஷன் அந்த கிளிக் பண்ணி ஏன் பார்த்தா இதே வா. கமல் இத்தனை நாளாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்டிலேருந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ண போகிறாங்க, அடுத்த மாதம் வந்து ஆஃபீஸ் போயே ஆகணும். மேபி இந்த ஓப்பனிங் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். பில்டிங் ஓப்பனிங் டேட் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, கமலுக்கு வந்து ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து ஃபங்க்ஷனை வச்சிடணும் அப்படின்னு தான் டிசைட் பண்ணியிருக்கோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்த வீடியோ. கயலுக்கு வந்து இன்றைக்கி லீவு, சாட்டர்டே சண்டே அப்படின்னாலே மோஸ்ட்லி கயலுக்கு லீவாக தான் இருக்கும், அதனால் கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரெட் ஆம்லெட் தான் போட்டுட்ருக்கேன். ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பிரெட் ஆம்லெட் போட்டேன். அதுவும் இல்லாமல் பட்டி பார்த்து தேய்க்கணும், அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வேலையை முடிச்சுக்கோங்கன்னு சொன்னதுனால ஈஸியாக இருக்கட்டும்னு பிரெட் ஆம்லெட் போட்டேன். ஊதி சாப்பிடு, ஊதி ஊதி சாப்பிடு. இன்றைக்கி வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த வராண்டா ஏரியாவில், அதாவது ஸ்டெப்ஸ் ஏறி வர இடத்துலையும் வந்து டைல்ஸ் ஒட்ட போகிறாங்க. கூப்பிட்டுருக்கான், எங்களுக்கு காதில் விழுகல. அவனுக்கு ஒரு தூரல் விழுந்தாலே அப்படித்தானே. பெயிண்ட் வாங்குறதுக்காக திண்டுக்கல் போய்கிட்டு இருக்கோம். கமல் நான் மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னு தான் சொன்னேன். அப்படி இல்லை, நானும் வருவேன், கலர் வந்து மாற்றி செலக்ட் பண்ணிடக்கூடாது, அதை வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் கூட போய்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதுலேருந்தே பார்த்தீங்கன்னா லைட்டாக மழை தூறிக்கிட்டே இருக்குது, இன்றைக்கி ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் இது இது போலாம், ரொம்ப லைட்டா இருக்கு. இது போட்டு ஓகே, இந்த ப்ளூ இது பாரு, இது ஓகேவா. அதுல நிறைய கலர் காம்பினேஷன் இருக்கு, இது மட்டும் நம்ம ஊத்திக்கணும், இதை மட்டும் ஊத்திட்டு கீழே ஒயிட் கலர் பேஸ் வச்சா போதும், அது நமக்கு தேவையான கலர் எடுத்துரும். அது ப்ரோ எட்டு வீட்டு போட்டதுல நாலு போட்டு
மூடி அவனையும் டீ கொடுத்து பழக்கிட்டீங்களா? இன்னைக்கு ஹாலில் ஃபால் சீலிங்கை வந்து தேய்ச்சி விட்டு பட்டி பார்த்துருக்காங்க. இதை வந்து நாளைக்கு வந்து தேய்ச்சி விடுவாங்க இன்னொருக்க, அதுக்கப்புறம் ப்ரைமர் அடிச்சு விடுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃபால் சீலிங்கை வந்து தேய்ச்சி விட்றாங்க, ப்ரைமர் அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா நாளைக்கு வந்து பட்டி பார்ப்பாங்க, இதை வந்து நாளானைக்கு தேய்ச்சி விடுவாங்க. ஸோ வீடு ஃபுல்லாக வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வந்து டஸ்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ நான் க்ளீன் பண்ணணுமா வேணாமா அப்படின்றத யோசித்துக்கிட்டு இருக்கேன். பட்டி பார்த்து தேய்க்கிற வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு நமக்கு டஸ்ட் இருக்காது. அதுக்கப்புறம் யாருமே குளிக்கல, பாங்கற மாதிரி உட்காந்துருக்கோம். எப்படா வீடு ரெடி ஆகும் உட்காந்துருக்கோம், போக முடியல. அவங்க காலி பண்ணியும் கொடுக்க மாட்டேன்றாங்க. நாங்க 7 மணி வரைக்கும் வேலை பார்ப்போம் உட்காந்துருக்காங்க. என்ன பண்ற? யாருக்கு எங்க எப்பா உன் முகரை எங்கிட்ட திருப்பு, மேல தெரியும் பார்ப்பா. எங்க ஓ மண்டைய காட்டு, நீ எப்படி சீவிருக்க? சிரிக்காத மாறிச்சு அழகா. நீ எப்படி சீவிருக்க? ஏய் அப்படியே வேக்கம் போட்டுருவோமா ராஜிதி? ஒரே புக மூட்டமா இருக்கு ராஜி. வேலையை முடிச்சுட்டு போனதும் பிள்ளைங்களை வந்து குளிப்பாட்டி விட்டேன், அடுத்து நான் குளிக்கணும். அவ்வளோதான், இந்த விலாக் இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.